ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவத்ரி சிஸ்டி. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு வந்து நான் கரண்ட் கனெக்ஷனும் இல்லை, எனக்கு இபிஐ வந்து கிடைக்காத இடம், அந்த மாதிரி இடத்துல வந்து உனக்கு ஒரு லைட்டோ இல்லை ஃபேனை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறையா விற்கிது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறத விட நீங்களே சேர்த்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கலாம், ப்ளஸ் வந்து கொஞ்சம் தரமாகவும் உங்களால் செய்ய முடியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்களே அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களால் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம்னா நீங்களே அட்டன் பண்ணி அதை வந்து ஃபால்ட்டுனா உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஓப்பனாக சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் இதை எப்படிலாம் வந்து செய்யலாம், எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சிக்கனமாக நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டோட்டலாகவே ஃபுல் ஓப்பனாக வந்து சொல்லிடுறோம். ஸோ மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும், நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கிங்க, இது இந்த மாதிரி மாடல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஓப்பனாக வந்து எப்படி செய்யணுன்றதே நம்ம டேரெக்டாக சொல்லிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்து எல்இடியோ இல்லை சிஎஃப்எல்லோ போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்வெர்டர் மாதிரி வாங்குவோம். ஸோ 45 வாட்ஸ் இன்வெர்டர்னு சொல்லலாம். இது வந்து விகார்ட் இன்வெர்டர். ஸோ இதே மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ப்ளக் போட்டு சுவிட்செல்லாம் போட்டு நமக்கு இந்த மாதிரி நிறையா டைப்பில் வருது. மேலே ஒரு ஒரு லைட் போடுற மாதிரிலாம். ஸோ இது உள்ளே வந்து பேட்டரி இம்புல்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7AH கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7AH பேட்டரி வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க இம்புல்டாக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சோலாரில் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி இல்லாட்டாலும் கூட இதையும் வந்து கம்மியாக நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபுல் டீசிலே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு பேட்டரிஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் லைட் மொதல் கூட நம்மளே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன் இதில் உங்களை. நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டில் நம்ம நிறைய செஞ்சிருப்போம். 12 வோல்ட் லைட்டை வந்து நம்ம நிறைய செஞ்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி லைட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி டியூப் லைட் தான். கரண்ட்டில் டேரெக்டாக வந்து 220 வோல்ட்டில் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சில் ஒர்க் ஆகக்கூடியதை வந்து 12 வோல்ட்டை எப்படி கன்வே பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள இதை பிரித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இதில் ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்டு வேணால் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கனெக்ஷன் எப்படி போடலான்றது தனியாக ஒரு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் தெரிஞ்சிக்கலாம். அப்படிலாம் தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்டாக வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 12 வோல்ட்டு ஒரு 3 செட்டு சேர்ந்தீங்கன்னா 12 வோல்ட்டு வந்து உங்களுக்கு எரியும். அதே மாதிரி ஒரு 3 செட்டாக நீங்கள் பிரித்து அதை கனெக்ஷன் கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து டேட்டா கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சேஞ்சும் காட்டியிருக்கேன், வேணால் அதை எரிய வச்சு கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து டேரெக்டாக 12 வோல்ட்டில் எரியும். ஸோ பேட்ரிஸ் இது வந்து 12 வோல்ட் பேட்ரி. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வச்சாலும் எரியக்கூடாது, உள்ளே நீங்கள் இது போட்டுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேயும் எரியுது. உங்களுக்கு இந்த வெளிச்சத்தினால உங்களுக்கு லைட்டாக பிரைட் கம்மியாக தெரியுது. ஸோ இது வந்து நார்மல் டைமில் உங்களுக்கு தெரியும். டேரெக்டாக அந்த மாதிரி ஒரு சோலார் பேனலை வச்சு அதுலேயும் நான் லைட்டை வந்து பகலில் மட்டும் கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய லைன் இது. மேலே சோலார் பேனல் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய லைன் இது. ஸோ அதில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு பேட்டரியுமே இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு பகல் இருட்டாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லையா, கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சரி, கிச்சனில் சிலது இருட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி 12 வோல்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன பேனல் ஒரு 10 வருஷம் பேனல் வாங்கி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரியும். ஸோ இப்போ வந்து சாயங்கால டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 5 மணி மேலே ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக உங்களுக்கு வெளிச்சிருக்கிறதுனால லைட்டாக எரியுது. இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு பகலில், இன்னும் ஒரு 4 மணி அளவுக்குலாம் நல்லா பிரைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கடைக்கு உள்ள வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது நார்மலாக உங்களுக்கு எல்இடி டியூப் லைட் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அதே அளவு வெளிச்சம் அப்படியே இருக்கும் இதுவும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் லைட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டு வந்து 1 or 2 கூட நீங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக வாங்க போனீங்கன்னா அதிகமாக வரும். ஃபால்ட்டான லைட் தான் எல்லாமே. ஸோ ஃபால்ட்டாகி தூக்கி குப்பையில் கறந்த லைட் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா, குப்பையில் கறந்த லைட் தான். ஸோ அதெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த லைட்டை. எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே வந்து இரும்பு கடையிலையோ இல்லை பழைய காயலாங்கடையிலையோ வந்து எடுத்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபேன் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இது வந்து 12 வோல்ட்டு ஃபேன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேன்லாம் வாங்க கண்டிப்பாக ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ தான் வரும். என்ன காரணம்னா இது எல்லாமே ப்ரஷ் டைப்புன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபேனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டைப்ன்றதுனால இந்த இடத்துல தேஞ்சு தேஞ்சு உங்களுக்கு அந்த ப்ரஷ்ஷோ இல்லை அந்த கார்பனோ போடுவோம். நார்மல் இது கார் மோட்டர் மாதிரி தான் இது உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் ஓடும். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 1 இயர் வரலாம். ஸோ அதுக்கு மேலே வராது. ஃபேனை கூட அவங்களை ஓட்டி காட்டுறேன். காற்று நல்லா வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபேன் எப்படி மேக் பண்ணலான்றது நான் தனியாக உங்களுக்கு வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஃபேன்லாம் கம்பல்சரி ஒரு 1 வருஷத்துக்கு மேலே வரும். ஸோ ஒரு மோட்டர் கூட நீங்கள் வாங்கி இதில் கண்டிப்பாங்களா பார்த்தீங்க தெரியும் ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா. ஸோ நல்லாவே வந்து சிங்கிள் மேனுக்கு வந்து இது நல்லா போகும். இது சீலிங் ஃபேனும் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த சீலிங் ஃபேன் கொஞ்சம் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சீலிங் ஃபேன் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி யூபிஎஸ் ஒன்று வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ சைடில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போர்டு வந்து கடையில் விற்கும், 350 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். இல்லை ஆன்லைன்லேயும் விற்கிது. 350 ரூபாய்க்கு அந்த போர்டு வாங்கிட்டு நார்மலாக ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு ஒரு சுவிட்ச் பாக்ஸில் ப்ளக் பாயிண்ட் வச்சு உள்ளே வச்சு அந்த போர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேட்டரியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டரியில் சோலார்லேருந்து வரக்கூடிய லைனை இந்த மாதிரி பக்கு பூஸ்டர்னு சொல்லிட்டு விற்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோலர் மாதிரி இது.
இது டேரெக்டாக ஒரு பக்கம் வரக்கூடிய சோலார் பேனலில் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் அவுட் எடுத்து நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சார்ஜிங் கட் ஆஃப் ஆகணும் இல்லையா, இல்லைனா டேரெக்டாக பேட்டரி அப்படியே சோலாரில் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேட்டரி ஃபுல்லாக ஆகிட்டு பல்ஜ் ஆகி உங்களுக்கு பேட்டரி வந்து வீணாகிடும். ஸோ அந்த மாதிரி வீணாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பக் பூஸ்டர் விற்கும். பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வோல்ட் வந்து 17-18 வோல்ட்டு கூட சில டைம் வரும் சோலார்லேருந்து. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டாக கொடுக்கணும். நீங்கள் என்ன வோல்ட்டேஜ் கட் ஆஃப் வைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு இதை பேட்டரி வந்து கேட்டு விட்டு கட் ஆஃப் வச்சுட்டு அப்புறமா பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் சார்ஜிங் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 10 வாட்ஸ் இல்லை 15 வாட்ஸ் பேனல் போகிறீங்கன்னா தாரமாக அந்தளவுக்கு ஒரு பக் பூஸ்டர் போதும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பெருசாக போகிறீங்கன்னு சொன்னால் இதோட இன்னும் அட்வான்ஸ் பக் பூஸ்டர்லாம் விற்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்குள்ள லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக உங்களுக்கு சேவிங்காகவும் பகலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா இது ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ நல்லதாக வாங்கினா கூட 200 ரூபா ரேஞ்சு தான் வரும். 200 ரூபா இது ஒரு பேட்டரி ஒரு 850 ரூபா இல்லை 900 ரூபா ரேஞ்சு வரும். ஸோ அது கம்பெனியாக வாங்கினா லோக்கல் வாங்கினா ஒரு 800 ரூபா கூட வரும் உங்களுக்கு. அந்த ரேஞ்சில் கூட பேட்டரி இருக்குது. ஸோ இது ஒரு ரெண்டுமே சேர்த்து எவ்வளோச்சு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த ஒரு லைட்டு நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா ஒரு 1000 ரூபாயில் உங்களால் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு எல்இடி லைட்டை வச்சு வீட்டுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் லைட்டை மட்டுமே போதும்னு சொன்னீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேன்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி இருக்குமே வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து மோட்டரை எடுத்து நம்ம வந்து ஒரு ஃபேன் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஃபேனுக்கு மிஞ்சி மிஞ்சி உங்களுக்கு என்ன செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு 300 ரூபாய் இல்லை 400 ரூபாய் அளவு செலவாயிருக்கும். மொத்தமாக ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே உங்களால் ஒரு சின்ன ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் மட்டும் செட் பண்ண முடியும். ஒரு சோலார் பேனல் இது வந்து 15 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 15 வாட்ஸ் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சோலார் பேனல் ஒன்று வாங்கிக்கோங்க, 15 வாட்ஸ் போட்டு பக் பூஸ்டருக்கே வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோலார் பேனல் ஒரு 2000 ரூபா ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ ஆச்சு மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளேயே உங்களால் ஒரு ஃபேனு ப்ளஸ் ஒரு லைட்டு சோலார் பேனலோட வித் சோலார் பேனலோட உங்களால் ஈஸியாக ஒரு 5000 ரூபாய்க்குள்ளேயே உங்களால் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் நான் சொன்னது. இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் பண்ணணும், நைட்டில் ரொம்ப நேரம் எனக்கு ஃபேன்லாம் ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி டாடா ஏசி பேட்டரியாக விற்கிது. ஸோ இதிலே வந்து 35 AH இருக்குது, 30 AH இருக்குது, 40 AH இருக்கும். இந்த டாடா ஏசி பேட்டரியாக விற்கிது. இது ஒரு 2500 இல்லை 3000 வரும். இந்த ரேஞ்செலாம் போகிறீங்கன்னா பக் பூஸ்டர் பெருசு தான் வாங்கணும், அது ஒரு 500 ரூபா ரேஞ்சு பக் பூஸ்டர் வரும். அப்படி இல்லைனா சார்ஜ் கண்ட்ரோலர் விற்கிது, அது ஒரு 700 ரூபா தான் சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இது ஒரு 3000 சார்ஜ் கண்ட்ரோலர் ஒரு 700, 3700. இந்த மாதிரி லைட் தான் நம்ம ஆல்ரெடி பழைய லைட்டில் எதாவது ரெடி பண்ணிடுறோம். ஒரு ஃபேன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபா. ஸோ அது மாதிரி இந்த ஒரு சோலார் பேனல் வந்து ஒரு 50 வாட்ஸில் வாங்கினீங்கன்னா ஒரு 4000 ரூபா வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா அளவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெர்ட்டரை நீங்கள் வீட்டுக்கு சூப்பராக பக்காவே ரெடி பண்ணிடலாம் சோலார்லேயே. ஸோ நீங்கள் வந்து சோலார்லேயே உங்களுக்கு தேவையான லைட்டோ ஃபேனோ எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து 12 வோல்ட் ஃபேன் தான், 12 வோல்ட்லேயும் ஓடும், டேரெக்டாக வந்து கரண்ட்லேயும் ஓடும், ரெண்டுத்துலேயும் ஓடக்கூடிய ஃபேன் தான் அந்த ஃபேன். ஸோ இது வந்து கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிவ்யூ நான் போடுறேன். இது வந்து பேட்டரியில் இருக்கிறப்போ சோலார் கரண்ட் இருக்கிறப்போ சோலாரில் ஓடும், சோலார் தீர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இபியில் மாற்றும். நமக்கு இபி இருந்தால் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பேட்டரியிலே வச்சு இதை ரன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேட்டரியில் ரன் பண்ணுற மாதிரி வச்சு காட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து BLDC ஃபேன் தான் இது, அதனால் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டெல்லாம் ஆகாது. ஸோ ரொம்ப நாள் லைஃபும் வரும், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து வாரண்டியாக அதுக்கு இருக்குது, ரொம்ப நாள் லைஃப் வரும். நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய BLDC ஃபேன் இது கிடையாது. ஸோ அதுக்கும் அட்வான்ஸ் மாடல் தான் இந்த மாடல். இப்போ கொஞ்சம் லாக்டவுன்றதுனால சேனலில் எந்த பொருளும் வரலை அப்படின்றதுனால இந்த வீடியோஸ் நான் ஒன்றும் போடாமல் இருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க்லாம் போட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோஸ்லாம் வரும். ஸோ சார்ஜ் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கடைக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் பேட்டரி, சின்ன சார்ஜ் கண்ட்ரோல், மேலே ஒரு 140 வாட்ஸ் பேனல் தான் வச்சுருக்கேன். சும்மா சிம்பிளாக தான் கடையில் ஒன்றும் வேலை இல்லை, அதனால் வந்து 140 வாட்ஸ் பேனல் போட்டு நான் அப்படியே வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது 12 வோல்ட்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும், 24 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண முடியாது சிங்கிள் பேட்டரின்றதுனால. நீங்கள் இதுவே வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் வந்து BW சார்ஜ் கண்ட்ரோல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு பக்காவாக வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாகவே வந்து பேனல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் பொறுத்தவரைக்கும் சிம்பிளாக இவ்வளோ தான் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோல் வாங்கி வச்சு நீங்கள் ஒரு 50 வாட்ஸ் பேனல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டாடா ஏசி பேட்டரி ஒன்று வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி டாடா ஏசி பேட்டரி ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு 7000 ரூபா அதிகபட்சம் ஒரு 8000 ரூபாய்க்குள்ளே உங்களால் ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து தேஞ்சிடும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது தேஞ்சு போயிட்டு இந்த மோட்டர் வீணாயிடும். ஸோ இந்த மோட்டர் வந்து ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு 200 ரூபா செலவு பண்ணிக்கிறீங்க ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோட்டர் வாங்கிக்கணும்.
நீங்கள் செட் பண்ணி இந்த டேபிள் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுனா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீலிங் ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே வருது. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒயரை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கீழே டேப் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரெண்டு ஒயரை வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மேலே ரெண்டு ஒயர் நீட்டி இருக்கு பாருங்கள். ஸோ அதில் தான் நம்ம சோலார் பேனலோட டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணால் கொண்டு வந்து இந்த ஃபேன் வந்து ஓடும். ஸோ செம்ம ஸ்பீடு ஓடுதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, ஹை ஸ்பீடுன்னு சொல்லலாம். நம்ம நார்மல் ஃபேன் ஓடுறத விட இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு ஓடுது, இதே நார்மல் ஃபேன் அங்கே ஒன்று ஓடுது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதோட ஸ்பீடுக்கும் இதோட ஸ்பீடும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. அதுக்கே அது வந்து 5 தான் ஓடுது, இது 3 ஓடுது. ஸோ 5 வச்சுன்னா காற்றை பிச்சின்னு ஓதுறோம், வெயிட்டும் வந்து செம வெயிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு இல்லை, நல்லா வெயிட்டாகவே இருக்கும். அந்த ஃபேனோட ரெக்கெல்லாம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், தூக்கவே முடியாது. அதுக்கு தனியாக ரிமோட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அது அடுத்த வீடியோஸில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த இதுதான் ரிமோட்டு, அதுனா தெரியும் இதுக்கான ரிமோட் இது தான். ஸோ அந்த ஃபேனுக்கும் அந்த மாதிரி ரிமோட் செட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபேனுக்கான ரிமோட் இது, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். அங்கே சுவிட்ச் பாக்ஸில் வந்து சின்னதாக ஒரு, இது எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோஸை சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு முக்கியமான வீடியோஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன், இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது ரிமோட் தனியாக சென்சார் விற்கிது இல்லையா, நான் ஆன்லைனில் அதை அவன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேனோட ஸ்பீடு 8. ஸோ நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம், என்ன ஸ்பீடு வேணால் நீங்கள் இந்த ஃபேன் வச்சுக்கலாம். நார்மல் ஃபேனுக்கு நீங்கள் வீட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணோம், வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் வாங்கி நீங்கள் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தலாம். இது மட்டும் லைட்டு ஃபேனு, லைட்டு ஃபேன் இது ரெண்டு மட்டும் தான் இல்லை கண்ட்ரோலு, பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லைட்டும் வந்து ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் ஆகுது, இந்த ரிமோட் தான் அந்த லைட்டுக்கும் ஃபேனுக்கும் சரி பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்னா எல்லுன்னு வருது பாருங்கள். ஸோ எல் ஆனு என் எல் வந்து ஆஃபு. ஸோ இது வந்து ஃபேனு, ஃபேன் வந்து 1-3 வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டோட்டல் ஆஃப் சொன்னால் டோட்டல் ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இறக்கிறதுக்கு, ஏற்றுறதுக்கு சைடு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.